பூஜைக்குரிய சுவாமி யதாத்மானந்தன் மகாராஜ், சேல ராமகிருஷ்ண மிஷன் ஆசிரமம் சேலம், அங்கிருந்து சுவாமிஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு நடத்தின அந்த சொற்பொழிவை கோயம்புத்தூருக்கு வந்து நடத்தி கொடுக்க வந்திருக்கிறார். சுவாமிஜி அவர்கள் அவ்வளோ தூரம் போகாமல் அந்த சொற்பொழிவெல்லாம் உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து மீண்டும் ஒரு முறை சுவாமி விவேகானந்தரிடத்திலிருந்து அந்த சொற்பொழிவு நமக்கு வர்ற மாதிரி, பூஜைக்குரிய சுவாமி யதாத்மானந்தரிடத்திலிருந்து அந்த சொற்பொழிவு நம்மிடத்தில் நம்ம கேட்க இருக்கிறோம். அதை எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு அதனுடைய மகிமை புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிக்காகோ சொற்பொழிவுன்றது ஏதோ 10/11 அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் இந்த ராமகிருஷ்ண விவேகானந்த சாரதா அவதாரத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன். எப்படி சூரசம்ஹாரம் அந்த இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, ராவண வதம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு. அதை நம்ம கவனித்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் விளங்கும். ஸோ சுவாமி விவேகானந்தருடைய அந்த ரத்ன சுருக்கமான அந்த சிக்காகோ சொற்பொழிவுகளுடைய சாரத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சுவாமிஜியின் வாயிலாக நாம் கேட்போம். இனிப்பு பலகாரத்தை எப்படி கிடைச்சாலும் இனிப்பாக இருக்கிற மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தையை யார் மூலமாக கேட்டாலும் நமக்கு அந்த ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஞானத்தையும் வழங்க இருக்கிறது. சுவாமிஜி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சிக்காகோ சொற்பொழிவு ஆற்ற கோயம்புத்தூர் மேடையில் வரவேற்கிறேன். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முகுர்முகு. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுக ஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நாமக்கல் கவிஞர் சுவாமி விவேகானந்தருக்கு அஞ்சலி செலுத்துகின்றார். ஆண்மை உருக்கொண்ட அந்தணன் எங்கள் அண்ணல் விவேகானந்தனின் மாண்பை அளந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் பண்ணலாம். வீர துறவரம் நாட்டினான், திண்ணை வீணர் வேதாந்தத்தை ஓட்டினான், தீர செயல்களை நாடினான், இந்த தேசநிலை கண்டு வாடினான், பெண்ணின் பெருமையை போற்றினான், ஆண்கள் பேடித்தனங்களை தூற்றினான், மண்ணின் சுகங்களை விட்டவன், ஏழை மக்களுக்காய் கண்ணீர் கொட்டினான், அடிமை மனதை அகற்றினான், உயர் அன்பின் உறுதி புகட்டினான், கொடுமை அகற்றிட முந்திடும் தவ கூட்டத்தை நாட்டுக்கு தந்தவன் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ பிரசங்கம் பெரு முக்கியம் வாய்ந்தது. அது அவருடைய வாழ்க்கையிலே மட்டுமல்லாமல் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலும் சரி, நமது பாரத திருநாட்டின் வரலாற்றையும் சரி, பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. அவர் பேசிய நாள் செப்டம்பர் 11, 1893, அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நாள். நமது இந்திய நாட்டிற்கென்று தனி பெருமை இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது என்று பிள்ளையார் சொல்லி போட்ட நாள் அன்னைக்கு. அந்த ஒரு காலகட்டத்திலே நாம் அடிமையாக இருந்தோம். சுவாமி கமலாத்மான்ஜி மகாராஜ் அவர்கள் சொல்லுவார், சிகாகோ சொற்பொழிவுக்கு முன்னால் இந்தியா, சிகாகோ சொற்பொழிவுக்கு பின்னால் உள்ள இந்தியா என்று நாம் குறிப்பிடலாம் என்று சொல்லுவார். எப்படி? பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிசி, ஆஃப்டர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்து பிறப்புக்கு முன், ஏசு கிறிஸ்து பிறப்புக்கு பின்
என்று நாம் கூறுகிறோமோ வரலாற்றிலே, அதே மாதிரி இது ஒரு வரலாற்று மிக்க ஒரு மிக முக்கியமான ஒரு செப்டம்பர் 11 சிகாகோ சொற்பொழிவு. அதை இதிலிருந்து நிறைய நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம். பலர் அவரை வற்புறுத்தி சிகாகோ சென்று இந்து மதத்திற்கு பிரதிநிதியாக செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகின்றனர். அவர் முதலில் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய பெயருக்கோ பெருமைக்கோ அவர் செல்வதாக இல்லை. அதனால் முடியாது என்றெல்லாம் சொல்லிவிடுகின்றார். 1892 அவரை இதை பற்றி அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் கட்டோபரிஷத்திலிருந்து அவர் கூறிய Arise awake and stop not till the goal is reached. எழுந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், குறிசாரும் வரை நில்லாது செல்லுங்கள் என்பதின் விளக்கமாக அவருடைய வாழ்க்கையே அமைகின்றது. அந்த சிகாகோ அவர் அப்படி ஒரு மிக கஷ்டப்பட்டு அவர் அங்கு செல்கின்றார். ஆனால் அந்த குறிக்கோள் எடுத்துக்கொண்டவுடன் அதற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தயாரிக்கிறார். எந்த ஒரு காரியமும் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு நாம் கடுமையான உழைப்பு, பல கஷ்டங்கள், பல எதிர்ப்புகள், தடைகள் வரும், அதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி பல தடைகள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள் அனைத்தையும் கடந்துதான் சுவாமி விவேகானந்தர் செல்கிறார் அந்த சிகாகோ செல்வதற்கு முன்பு. அப்போ நமக்கும் இது ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம். நம்ம ஏதாவது நாம் உயர்ந்த ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை பெற வேண்டுமென்றால், அதை நிலை நாட்ட வேண்டுமென்றால் பல கஷ்டங்களுக்கு நாம் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். எதுவுமே எளிமையாக கிடைத்து விடாது, லேசில் கிடைச்சிடாது. அப்புறம் எந்த சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் அவர் பெற்ற புகழுக்கு அதிலே அவர் சாய்ந்திருப்பார். ஆனால் சுவாமிஜி எந்த தன்னுடைய பேருக்காக புகழுக்காக அது செல்லவில்லை. எந்த ஒரு நாம் காரியம் செய்யும் பொழுது, நாம் அவர் அந்த சிகாகோவில் பேசும் பொழுது தன்னை அந்த மக்களுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார். அது வெறும் பேச்சு மட்டுமல்ல, உள்ளார்ந்த தன் உள்ளத்திலே இருந்து வெளிவந்த வார்த்தைகள், அத்துடன் அந்த மக்களுடன் அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். உதாரணமாக இப்போ நம்மளே இருக்கிறோம், அது இந்தியாவாக இருக்கட்டும் சரி, அமெரிக்காவாக இருக்கட்டும் சரி, நம்ம சுவாமிமார்கள்லாம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கு செல்லும் பொழுது அவர்கள் அந்த நாட்டு மக்களுடன் தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் அங்கே நமக்கு சேவை செய்ய முடியும், அல்லாட்டி சேவை செய்ய முடியும். அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு நம்ம அவங்களுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்க என்ன குறைபாடு, அவங்களுக்கு என்ன தேவை, அப்படி ஐக்கியப்படுத்தி கொண்டால் தான் அங்கே சேவை செய்ய முடியும். அது அதே மாதிரி நம்முடைய இந்தியாவிலையும் சரி, நம்ம எங்கே ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம ஒவ்வொரு சென்டருக்கும் நம்மளெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் தான், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறோமோ, நம்மை நாம் ஐக்கியப்படுத்தி கொண்டால்தான் நம்ம அங்கே முழுமையாக நாமும் சேவையும் செய்ய முடியும், நாம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியும். அப்படி தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதால்தான் அவருடைய அந்த சொற்பொழிவு வெற்றிகரமாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய ஒரு பாடம் இருக்கிறது. இந்த Arise awake and stop not till the goal is reached, அதே தான் சிஸ்டர் நிவேதிதா சொல்கிறாங்க, தான் அவேக் அரைஸ் ஸ்ட்ரகுல் ஆன் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். விழித்துக் கொள்ளுங்கள், எழுந்து கொள்ளுங்கள், ஸ்ட்ரகுல் ஆன், கஷ்டப்படுங்க, ஸ்ட்ரகிள், விடாமுயற்சி, அப்பொழுதுதான் உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும் என்று தான் அடிக்கடி கேட்டதாக சிஸ்டர் நிவேதிதா சுவாமிஜியிடமிருந்து, தனது குருவிடமிருந்து கேட்டதாக அவர் சொல்லுகின்றார். முதலில் சுவாமி விவேகானந்தரை பற்றி
நரேந்திரநாத்தை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறார், குறிப்பாக இந்த சிகாகோ செல்வதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் முதல்ல பார்ப்போம். அவருடைய அறிவு எல்லையற்றது, பெரிய ஒரு ஜுவாலையாக இருக்கிறது என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கின்றார். அவருக்கு அருகாமையிலேயே மகாமாயை பத்தடிக்கு மேலே தான் தள்ளி நிற்க முடியும்னு சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். பத்தடிக்குள்ளே வர முடியாது, பத்தடிக்கு மேலே தான் தள்ளி இருக்க முடியும் என்று அவருடைய பெருமையை சொல்கிறார். அவருக்கு 18 எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ், அவருடைய சக்தி அதிகமான ஒரு சக்தி, ஒரு குறிப்பிட்டு எல்லைக்கு மேலே உள்ள ஒரு சக்தி, 18 சக்திகள் இருக்குது என்று சொல்கின்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அது 1-2 மட்டும் இருந்தாவே போதும், உலகத்தில் ஒரு பெருமை பெற முடியும். தி மதர் மகாமாய ஹர் செல்ஃப் கெனாட் அப்ரோச் வித்இன் 10 feet ஆஃப் ஹிம், மகாமாய பக்கத்தில் வர முடியாது, அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர், ஜுவாலை தீப்பொறி பறக்கக்கூடியவர் அவர். இஸ் அ பிளேசிங் ரோரிங் ஃபயர் கன்சியூமிங் ஆல் இம்பியூரிட்டிஸ் டு ஆஷஸ், எல்லா தீய சக்திகளையும் ஒழிக்கக்கூடியவர், அப்படி ஜுவாலையாக அவர் இருக்கக்கூடியவர். அவர் இந்த உலகத்திற்கு போதிப்பார். நரேன் வில் டீச் த வேர்ல்ட். இப்போ விவேகானந்தர் சொல்கிறார், நான் ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்து நான் தியானத்தில் மூழ்கி நான் சமாதியிலே மூழ்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஸ்ரீராமர் சொல்கிறார், யுவர் வெரி போன்ஸ் வில் டீச், உன்னுடைய எலும்பையே உனக்கு அது சொல்லும், மக்களுக்கு பாடம் சொல்லும். வேறு ஒரு இன்னொரு இடத்துல அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், காலம் வரும் பொழுது இந்த உலகத்தையே நீ அசைப்பாய், உன்னுடைய ஆன்மீக சக்தியின் மூலமாகவும் உன்னுடைய புத்தியின் கூர்மையின் மூலமாகவும் இந்த உலகத்தையே அசைப்பார் என்று சொல்கின்றார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே எப்படி ஒரு தீர்க்க தரிசனமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தரை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு சென்னை சுவாமி விவேகானந்தர் வெளிநாடு செல்வதற்கு முன்பு ஒரு மாதம் தங்கியிருக்கிறார் சென்னையில். அப்படி தங்கி இருக்கும் பொழுது அவர் அறையில் தங்கியிருக்கிறார். அருகாமையில் பக்தர், சென்னை பக்தர் நரசிம்மாச்சாரியார் ஜிஜி என்று சுவாமி விவேகானந்தர் கூறுவார். பல இரவுகள் சுவாமி விவேகானந்தர் யாரோ அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு. அப்புறம் பல நாள் அப்படியே அமைதியாக இருக்கிறார். ஒரு ஒவ்வொரு நாளும் பார்க்குறார், இரவு சுவாமி விவேகானந்தர் யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறார், ஆனால் ரூமில் தனியாக தான் இருக்கிறார். இவர் அருகாமையில் இருக்கிற ரூமில் இருக்கிறார், அதை கேட்குறார். அப்புறம் ஒரு நாள் அவர் கேட்குறாரு, சுவாமிஜி நீங்கள் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஸ்ரீராமகிருஷ்ணருடன் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர், நான் சிகாகோ அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் அதற்கு நான் செல்வதாக இல்லை, எனக்கு மனம் வர இன்னும் அதுக்கு ஒத்து வரவில்லை, நான் போக வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன், நீ என்னுடைய பணிக்காக நீ சென்றே ஆக வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் வற்புறுத்தி கொண்டே இருந்தார். மீண்டும் மீண்டும் அவர் நீ யூ வில் ஹாவ் டு கோ, நீ கட்டாயம் நீ செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டே இருந்தார். இந்த மாநாடு உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். நீ எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய பேச்சை கேட்டு மக்கள் அசந்து போய்விடுவார்கள் என்று எல்லாமே முன்னக்குடியே தான் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்போ அவர் அவ்வளவு வலுக்கட்டாயமாக சொல்லும் பொழுது இவருக்கு முடியாது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அது குருதேவருடைய ஆணை, அவருடைய குருவுடைய ஆணை, அதை கேட்க வேண்டிய பொறுப்பு சிஷ்யருக்கு உண்டு. அப்படி இப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சுவாமி விவேகானந்தர் அந்த நரசிம்மாச்சாரியிட்ட சொல்கிறார். அப்போ அது இறைவனுடைய ஆணை, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் அப்படி இருந்தும் அவருக்கு இன்னும் மனசு தெளிவாகலை. அவர் ரொம்ப என்னுடைய பெயருக்கும் புகழுக்காக போகக்கூடாது, இதில் ஏதாவது என்று தான் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அந்த ஒரு காலகட்டத்தில் சன்னியாசிகள் கடல் கடந்து வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி அலசிங்க பெருமாளுடைய சொந்தக்காரங்களும் யோகி பார்த்தசாரதி அவங்களும் அழைக்கப்பட்டார்கள்.
அவங்க அதுக்கு உரிய கட்டுரை எழுதி அனுப்பிட்டாங்க. அந்த ஒரு சட்டம் இருந்ததால், அந்த கடல் கடந்து செல்லக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்ததால் அவர் செல்லவில்லை. அப்படி இன்னும் அவருக்கு மனசில் தெளிவு இல்லாதனால் அப்பொழுது அவருக்கு ஒரு 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 கனவு காண்கின்றார் சுவாமி விவேகானந்தர். இதெல்லாம் சென்னையில் நடக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த கடலில் நடந்து செல்கிறார், முன்னேறி செல்கிறார். என்னை பின்தொடர்ந்து வா என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். அப்படி அவருடைய சந்தேகங்கள்லாம் அப்படி நிறைவேறுது. அப்படி இருந்தும் அவருக்கு இன்னும் முழு மனசு வரல. அன்னை சாரதா தேவிக்கு கடிதம் எழுதுகின்றார். அன்னை சாரதா தேவி அன்னையாருக்கு ஒரு அவர் கண்கூடாக பார்க்கின்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருடைய உடலில் சென்று அவர் மறைந்து விடுகிறார், ஐக்கியமாகி விடுகின்றார். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பணியை நரேந்திரநாத் செய்வார் என்று அன்னையார் நம்புகின்றார். அன்னையாரும் ஆசீர்வதித்து சுவாமி விவேகானந்தருக்கு, நீ இது ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஆணை, நீ இனி கட்டாயம் செல்ல வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அன்னை சாரதா தேவி. ஒரு முறை மவுண்ட் அபு என்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சுவாமி பிரம்மானந்தரிடமும் சுவாமி துரியானந்தரிடம் சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார். அவர் இந்தியா முழுவதும் அவர் நடைப்பயணமாக ஆங்காங்கு யாராவது டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவர் கையில் பணம் தொடமாட்டார். பகவத்கீதை இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட், இது மட்டும்தான் அவருடைய உடைமை. சிம்பிள், இது சிறிய உடைமைகள் தான். அப்படி அவர் இந்தியா முழுதும் அவர் வலம் வருகின்றார். அப்பொழுது ஏழை மக்களுடைய அவல நிலையை அவர் பார்க்கின்றார். அதை அவர் குறிப்பிடுகின்றார். மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த ஒரு இப்படி ஒரு காலகட்டத்திலே நான் அவர்களுக்கு எப்படி இந்த ஆன்மீகத்தை போதிக்க முடியும், முதலில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்ல முடியும். அந்த அவர்களுக்கு வழிவகுத்து கொடுப்பதற்காக நான் அமெரிக்கா செல்ல வேண்டும், அங்கு பொருள் தேடி இவர்களுடைய நன்மைக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எப்படி ஒரு தேசாத்ம பாவம். இப்போ நம்ம பொதுவாக நம்ம குடும்பம்னா நம்ம குடும்பத்துக்குள்ள உள்ளவங்களை மட்டும் நம்ம நேசிப்போம், அவர்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம செய்வோம். இங்கு சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுதும் வலம் வந்து அவர்களுடைய கஷ்ட நிலையை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கின்றார். அவர் சொல்கின்றார், ஹரிபாய், எனக்கு ஆன்மீகம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஏழை மக்களை பார்த்து என்னுடைய கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்கின்றார். என்னுடைய மனம் விசாலமாக இருக்கிறது, மை ஹார்ட் ஹஸ் எக்ஸ்பேண்டட், எனக்கு மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து எனக்கு தாங்க முடியல என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு இளகிய மனம் படைத்தவர் சுவாமி விவேகானந்தர். இதுதான் அவருடைய இந்த பரிவராஜாக்கா மூலமாக அவல நிலையை பார்த்து இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வழிவகுக்க வேண்டும், ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும், ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தருடைய மனசில் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஆணை, நீ சென்றாக வேண்டும். 1892 ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஊராக வந்து கொண்டு இருக்கும் பொழுது, பரிவிரஜகராக வந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஜூனாகட் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊரில் ஹரிதாஸ் விகாரிதாஸ் தேசாய் என்பவர், நீங்கள் கட்டாயம் அந்த சிகாகோ மாநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் வற்புறுத்துகின்றார். இதுதான் முதல் முறையாக இதை பற்றி அவர் கேட்கின்றார். அடுத்ததாக போர்பந்தருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, சுதாமாபுரி என்று ஒரு பெயர் இருக்கிறது. சுதாம் அவர் பிறந்த ஊர் போர்பந்தர். அதனால் அங்கு பண்டிட் சங்கர் பாண்டுரங் அந்த சமஸ்தானத்துக்கு தேவான் அவர் வற்புறுத்துகின்றார், நீங்கள் இந்த மாநாட்டுக்கு, சிகாகோ மாநாட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டும், இங்கு உங்களுடைய அருமை பெருமை இந்தியாவில் உங்களுக்கு யாரும், அங்கு சென்றால்தான் உங்களுடைய அருமை பெருமை தெரியும், நீங்கள் நிலைநாட்ட முடியும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய
வெளிச்சத்தை கொடுக்க முடியும் என்று அவர் வற்புறுத்துகின்றார். அடுத்ததாக சென்ட்ரல் இந்தியா, இந்தியாவில் மத்திய பிரதேசத்துக்கு வர்றார். காண்ட்வா என்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அங்கு அந்த ஹரிதாஸ் பாபு சட்டர்ஜி அவரிடம் சொல்கின்றார், நான் அந்த சிகாகோ மாநாட்டுக்கு செல்ல தயார், யாராவது அதற்கு உரிய செல்வதற்கு உரிய உதவி செய்தால் நான் போக தயார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்புறம் அங்கே மைசூர் வராரு, அங்கு அந்த ஸ்ரீ சாமராஜேந்திர வாடையார் அவரும் வற்புறுத்துகின்றார், நீங்கள் கட்டாயம் அந்த மாநாட்டுக்கு, சிகாகோ மாநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. அதுக்கு பிறகு அவர் கன்னியாகுமரி சென்று 3 நாள் கடுமையாக ஒரு தவம் செய்கின்றார். இந்தியாவினுடைய சரித்திரம் முழுவதும் அவர் பார்க்கிறார். எப்படி ஒரு பிற்காலத்தில் முற்காலத்தில் நாம் எப்படி ஒரு நம்முடைய நாடு உயர்ந்து இருந்தது, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படி உயர்ந்திருந்தது, இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் எப்படி அடிமையாக இருக்கிறோம் என்று அதை முழுவதும் அவர் கண்ணில் இது காட்சியாக அவர் பார்க்கின்றார். அப்புறம் மதுரைக்கு வரும்பொழுது பாஸ்கர சேதுபதியை ராமநாத் ராஜா அங்கே இருக்கிறார், அவரை பார்ப்பதற்கு அங்கு செல்கின்றார். இப்போ அவரும் நீங்கள் இந்த அவருக்கு இந்த இதெல்லாம் தகவல் கிடச்சிருக்குது, இந்த ஒரு அங்கே சிகாகோவில் ஒரு மாநாடு நடக்குதுன்னு அவர் கிடச்சிருக்குது, அவரும் வற்புறுத்துகின்றார். ஒரு சாரர் சொல்கின்றனர், அவருக்கு வந்த அந்த ஒரு அழைப்பை சுவாமி விவேகானந்தருக்கு கொடுத்தார் என்று அப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது. கடைசியாக சென்னை வரும்பொழுது அங்கு அழசிங்க பெருமாள் அவர் ஒரு ஆசிரியர், பெரிய ஒன்று வசதியான ஒன்று குடும்பம் இல்லை, இருப்பினும் நம்முடைய இந்து மதத்தை ஆழமாக படித்தவர். அங்கே இந்த சிகாகோ பார்லமெண்ட்ஸ் அவங்க பெரிய ஒரு அங்கே ஒரு பெரிய ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க, அதில் ஒரு அட்வைசரி கமிட்டியில் இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர் அதில் அவரும் ஒரு இடம் படிக்கிறார். அதனால் அவங்களுக்கு எல்லா தகவலும் அந்த சென்னை ஹிந்துவுக்கு வருகுது, அதனால் இந்த தகவல் எல்லாம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் தகவல் தெரியுது. அப்படி அழசிங்க பெருமாள் அந்த செய்தியை தெரிந்து கொண்டு அவர் ஒருவர் பெரிய ஒரு மகானை ஒரு அறிஞரை தேடிக்கொண்டே இருக்கின்றார், அந்த அதுக்கு ஒரு பிரதிநிதியாக நாம் ஒருவரை அனுப்ப வேண்டும். அப்போ எல்லாத்துக்கும் அந்த ஒரு அந்த கட்டுப்பாடு இருக்குது, எல்லோரும் கடல் கடந்து செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அவர் அங்கே இருக்கும் பொழுதே மைசூர்லேருந்து அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது, அவருடைய சொந்தக்கார மூலமாக தகவல் கிடைக்கிறது. அவர் எம்சி அழசிங்க பெருமாள், மாண்டயம் சக்கரவர்த்தி அழசிங்க பெருமாள், அவர் கர்நாடகா மைசூரை சார்ந்தவர். அதனால் அங்கேருந்து அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது, இங்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிலம் பேசும் ஒரு சன்னியாசி இங்கு வந்திருக்கிறார், அவர் அங்கேயும் வருவார் அப்படின்னு அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. அப்போ விவேகானந்தரை சந்தித்த உடனே நிறைய இளைஞர்கள் அவரை சுற்றி அவரை பார்ப்பதற்கு தினந்தோறும் அவரை பார்த்து அவரை பார்க்க செல்வார்கள். அங்கே சத்சங்கம் நடக்கும், நிறைய விஷயம் விவேகானந்தர் சொல்லுவார். எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், ஒரு ஆங்கிலம் பேசும் ஒரு சன்னியாசியை பார்ப்பதற்கு. தினமும் பழக பழக பேச பேச இவ்வளோ இப்படி ஒரு புத்திமான் சிரேஷ்ட அப்படி ஒரு சுவாமிஜி, ஒரு மகான் அப்படி அவர் கரைத்து இந்து மதத்தையே கரைத்து குடித்தவர் மட்டுமல்ல, இந்த சமாதி நிலை எய்தியவர், இவர் கட்டாயம் நமது பிரதிநிதியாக, இந்து மதத்தின் பிரதிநிதியாக செல்ல வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி அவர் கேட்கின்றார். அழசிங்க பெருமாள் சுவாமிஜி தான் ஏற்கனவே அதை பற்றி ஒன்றும் முடிவு செய்யாதனால, அப்போ இவர் அது மட்டுமல்லாமல் உடனடியாக அந்த அழசிங்க பெருமாள் வீடு வீடாக பிச்சை எடுக்கின்றார், அது எடுத்து கொண்டு வந்து அதை கொண்டு வந்து கொடுக்குறார். சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார், நானும் இன்னும் நான் முடிவு செய்யவில்லை, எனக்கு இன்னும் போகிறதுக்கு என்னுடைய மனசு இன்னும் வரல, இந்த பணத்தை அவரே கஷ்டப்பட்டு, அவர் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர், கஷ்டப்பட்டு அதை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு, வீடு வீடாக பிச்சை எடுத்து அது திருப்பி அந்த ஏழை மக்களுக்கே கொடுத்துரு, ஏழை மக்களுக்கு அது இந்த பணத்தை செலவழிச்சிருங்கிறார். இப்போ அதே மாதிரி அவர் குருவாக ஏற்றுக்கொண்டவர் அழசிங்க பெருமாள், அவர் சொன்னபடியே அவர் செஞ்சார். அதற்கு பிறகு இதை இந்த அவருக்கு இந்த கனவுலாம் வந்தால் பிறகு அவர் ஏறக்குறைய போக வேண்டும் என்று முடிவு செய்த நேரத்திலே
இதற்கு முன்பு அவர் கேத்ரி சமஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். அங்கே கேத்ரி அஜித் சிங் மகாராஜாவை அவர் தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அப்போ சுவாமி விவேகானந்தர் அவர் எங்கே இருக்கிறார்னு அவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். இப்போ சென்னையில் இருக்கிறான்னு எப்படி ஒரு தகவல் கிடச்சி தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியை அனுப்பி உடனடியாக அவரை அழைத்து கொண்டு இங்கு கேத்திரிக்கு வர வேண்டும், தன் மகன் பிறந்தது ஒரு விழா கொண்டாட வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரை வற்புறுத்துகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இப்போ சிகாகோ செல்ல வேண்டும், அமெரிக்கா செல்ல வேண்டும், தருவாயில் இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டுகின்ற அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்கிறோம். அப்போ இவங்க இங்கே சென்னையில் கலெக்ட் பண்ண பணம் எல்லாம் அவங்க ஒரு சாதாரண டிக்கெட் தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கேத்ரி மகாராஜாவுடைய ஏற்பாடுனால அதை ஃபஸ்ட் கிளாஸாக மாற்றி அவருக்கு வேணுங்கிற உடையெல்லாம் எடுத்து நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து கேத்ரிக்கு வந்து ராஜாவினுடைய குழந்தையை ராஜகுமாரரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் கூட்டி செல்கின்றார். அவர் கூட்டி சென்று அவர் வந்து பாம்பேக்கு வந்து அங்கு செல்வதாக தயாராக இருக்கின்றார். அந்த ஒரு காலகட்டத்திலே அலசிங்க பெருமாள் வருகின்றார் பம்பாய் வரைக்கும். அங்கே வந்து அதே மாதிரி இந்த ஜெகன்மோகன் லால் அவர் பிரைவேட் செக்ரட்டரி டு அந்த அஜித் சிங் மகாராஜா கேத்ரி மகாராஜாவுடைய அவர் பிரைவேட் செக்ரட்டரி, இவங்க ரெண்டு பேரும் வந்து அவர் பாம்பேக்கு வந்து அவரை வழி அனுப்புவதற்காக வந்திருக்கிறார்கள். அப்படி சுவாமி விவேகானந்தர் பிற்காலத்தில் அவர் சொல்கிறார், நான் பேசியது எல்லாம் என்னுடையது அல்ல, எல்லாம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்கள், அவருடைய ஆசி, அவருடைய வழிகாட்டுதல் அத்தனையும். நாங்கள் சில இளைஞர்கள் அவருடைய நாங்கள் உபதேசம் பெற்றோம், அவருடைய காலடியில் நாங்கள் படித்தோம். அந்த கருத்துக்களை கேட்கும் பொழுது இது உறுதியாக அனைவருக்கும் பறைசாற்ற வேண்டும். இந்த மேன்மையான கருத்துக்களை இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டுக்கும் நாம் இதை பறைசாற்ற வேண்டும் என்று சுவாமி சொல்லுவார். பின்னாலேயும் அவர் சொல்கிறாரு, நான் ஏதேனும் நலன் செய்திருந்தால் என்னுடைய சொற்பொழிவு மூலமாக இது அத்தனையும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கே சாரும். இது ஏதேனும் நான் தவறாக பேசியிருந்தால், ஏதேனும் அதுக்கு இருந்தால் அது அத்தனையும் என்னை சாரும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கின்றார். அப்படி அவர் இங்கே பாம்பேயில் அங்கே தயாராக இருக்கிறார். அங்கு சிகாகோ செல்வதற்கு அன்று May 31, 1893 அவர் அங்கே கப்பல் ஏறுறாரு. அங்கே அலசிங்க பெருமாள் இந்த ஜெகன்மோகன்லால் எல்லாரும் வர்றாங்க. அப்போ அவர் அந்த கப்பலில் ஏறும்பொழுது அவர் நினைக்கிறார், அங்கே யாரும் தெரியாத ஒரு இடத்திற்கு, யாருடைய ஒரு உதவியும் அங்கே கிடையாது, யாருமே அங்கே ஒன்றுமே தெரியாது, இவர் தனி மனிதனாக அங்கு செல்கின்றார். இங்கு யோக பூமியிலிருந்து போக பூமிக்கு செல்கிறோம் என்று தன்னுடைய இந்தியாவை பற்றி, தன்னுடைய குருவை பற்றி, நம்முடைய ஆன்மீகம் கலாச்சாரம் இதெல்லாம் விட்டுட்டு அவர் ஊருக்கு போகிறத பற்றி அவர் கண் கலங்குகின்றார் சுவாமி விவேகானந்தர். 2 மாதங்கள் அவர் கப்பலிலே அவர் செல்ல வேண்டிய, அந்த இப்போல்லாம் உடனடியாக இப்போ எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்போ அந்த 2 மாதங்கள் அவர் கப்பலில் செல்லக்கூடிய ஒரு, முதல்ல வந்து இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு போகிறார். அது வழியில் ஒவ்வொரு ஊராக சில இடத்துல நின்று தான் அந்த கப்பல் போகும். கொழம்போ அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் அவர் கவனிக்கின்றார் சுவாமி விவேகானந்தர். பெனாங்கு, சிங்கப்பூர், ஹாங்காங், அது சைனாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அங்கே ஒரு 3 நாட்கள் அங்கே சைனீஸ் அந்த மக்களையெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் கடுமையாக அந்த சைனீஸ் பெண்கள் உழைக்கின்றார்கள் என்று அவர் அதெல்லாம் கவனிக்கின்றார். அதுக்கு பிறகு ஜப்பானில் அந்த கப்பல் ஒரு 15 நாள் நிற்கிது. அதனால் உள்ளேயும் அவர் போகிறார். நாகசாக்கி, கோபே, ஒசாக்கோ, குயாட்டோ, டோக்கியோ ஆகிய ஊர்களுக்கெல்லாம் சென்று ஜப்பான் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று அதை அவர் கவனிக்கின்றார். எப்படி அங்கே எல்லாம் கடுமையாக உழைக்கின்றார்கள், எல்லாம் சுத்தமாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது என்று முதலில் அங்கே ஜப்பான் இருந்து தான் தன்னுடைய சிஷ்யர் அலசிங்க பெருமாளுக்கு தான் கடிதம் எழுதுகின்றார். நீங்கள் இளைஞர்கள் அத்தனையும் பேரும் நீங்கள் ஜப்பானுக்கு வந்து இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், தனது
நாட்டின் மேல் எவ்வளவு பற்றுள்ளதாக இருக்கிறார்கள், எவ்வளவு சுத்தமாக இருக்கிறாங்க, நீங்க அனைவரும் இங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விவேகானந்தர் எழுதுகின்றார். அதற்கு பிறகு ஜப்பான்லேருந்து அங்கு யோகோஹாமா என்ற ஒரு இடத்துல இருந்து அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய வேறொரு கப்பலிலே அவர் ஆயத்தமாகிறார் அங்கு செல்வதற்கு. அப்படி அந்த கப்பல் பயணத்திலே ஜம்ஷெட்ஜி டாட்டா அவரை சந்திக்கின்றார். அப்போ அவர், நீங்கள் நான் ஜப்பானுக்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய இந்த தீப்பெட்டி இதை இறக்குமதி செய்வதற்காக நான் இங்கே இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். அதே மாதிரி சிகாகோ அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய இரும்பு சாலைகளெல்லாம் பார்க்க வேண்டும், அங்கிருந்து இதெல்லாம் நம்ம இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வருகிறேன் என்று சொல்கிறார். அப்போது தான் சுவாமி விவேகானந்தர் அவருக்கு சொல்கிறார், இந்த ஆராய்ச்சி நம்முடைய நாட்டிலே நாம் செய்ய வேண்டும், நாம் வெளிநாட்டுகளை வந்து நம்ம வந்து இறக்குமதி செய்யக்கூடாது, நம்முடைய நாட்டிலே அதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர் வற்புறுத்துகின்றார். அதற்கு பிறகுதான் டாட்டா வந்து பின்னால் பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் என்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை அவர் நிறுவுகின்றார். அதற்கு தலைமை தாங்குவதற்கும் பின்னாலே விவேகானந்தரை அழைக்கின்றார். விவேகானந்தர், நான் ஒரு சன்னியாசி, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொல்கின்றார். அதே மாதிரி இப்போ இந்த கப்பல் பயணத்தில் அந்த அமெரிக்கா நெருங்க நெருங்க குளிர் அதிகமாகிவிட்டது. இவர் கொண்டு வந்த உடை போதுமானதாக அல்ல. அந்த கேப்டன் கூட பழகுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த கேப்டன் தன்னுடைய துணியையெல்லாம் கொடுத்து அந்த குளிரை பாதுகாத்து கொள்வதற்காக அவர் கொடுக்கின்றார். அப்படி வான்கோவர் என்ற ஒரு இடத்திற்கு 25 ஜூலை வந்து சேருகின்றார். அது வந்து கனடா, அந்த இடத்துக்கு வந்து அவர் செய்கிறார். அங்கிருந்து கிளம்பி மறுநாள் 3 நாட்கள் அவர் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. ட்ரெயின் மூலமாக சிகாகோ வந்து சென்று அடைவதற்கு 3 ட்ரெயின் மாற்ற வேண்டியது இருக்குது. அப்படி மாற்றி வரும் பொழுது அவர் வந்து அந்த வர்ற அந்த ட்ரெயினில் ஒரு அம்மையாரை சந்திக்கிறார். கேட் சான்பான் என்ற ஒரு அம்மையாரை சந்திக்கிறார். அந்த அம்மையாருக்கு சுமார் ஒரு 54 வயசு இருக்கும். தான் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் உள்ளவர், எப்படி மக்களுக்கு உதவியாக, பிறருக்கு எப்படி உதவியாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்மணி. அப்போ இங்கே மேலே அந்த குறிப்பாக கீழே நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் நிறைய பேர் அந்த ட்ரெயினில் பார்க்குறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தன்னுடைய விசிட்டிங் கார்டு அனைவருக்கும் கொடுக்குறார். குறிப்பாக சுவாமி விவேகானந்தரிடம் சொல்கிறார், உங்களுக்கு ஏதேனும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், நான் உங்களை பல அறிஞர் பெருமக்கள், நிறைய அவங்க வந்து எழுத்தாளர், பேச்சாளர், அறிஞர் பெருமக்கள் அந்த அம்மாவுக்கு நிறைய தெரியும், நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. கேட் சான்பான் என்பவர். சுவாமிஜியும் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி அவர் அந்த கார்டு வாங்கி வச்சுக்கிறாரு. அப்படி அந்த சிகாகோ மாநகரிலே அவர் இறங்கிய பின்பு ஒரு அங்கே தான் யாருமே அவருக்கு தெரியாது, அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. அவர் ஒரு ஹோட்டலில் போய் தங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அங்கே போய் ஹோட்டலில் தங்குறார். ஹோட்டலுடைய விலைவாசியெல்லாம் அங்கே சிகாகோ மாநகரிலே எல்லா இதுவும் விலைவாசிகள் அதிகமாக இருக்குது. 2 நாட்கள் அவர் ஹோட்டலில் தங்குறார். அப்புறம் சென்னை அலசிங்க பெருமாள் மூலமாக அந்த வரதராவ் என்ப ஒரு சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மூலமாக ஒருவர் அவருக்கு அறிமுகமாகிறது. அந்த வீட்டில் போய் அவங்க சில நாட்கள் தங்குகிறார். எர்ஸ்கின் ஃபெல்ப்ஸ், சுவாமி விவேகானந்தர் இருந்த வரைக்கும் இந்த இவங்களுடைய பெயரை அவர் சொல்லவே இல்லை. அவர் சில நாட்கள் அங்கே தங்கிறார். அந்த மறுநாளே அவர் அந்த சிகாகோவுடைய எக்ஸிபிஷனுக்கு அவர் போகிறார். இந்த பார்லமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் இது ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது. அந்த அங்கே வந்து அந்த ஒரு 12 நாட்கள் அங்கு அந்த எக்ஸிபிஷனுக்கு போகிறார். புதிய புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி எல்லாம் என்னென்ன இருக்குதோ, அவங்க நவீனமயமாக என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லா கண்டுபிடிப்புகளையும் 86 நாடுகளிலிருந்து அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அந்த பார்லிமெண்ட், அந்த வேர்ல்டு எக்ஸ்போசிஷன், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேர். எப்படி நம்ம பல வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வந்து ஒரு வேர்ல்டு ஃபேர் ஒன்று நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லெவலில் அங்கே வந்து
கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து 400வது வருடங்களுக்காக அதை கொண்டாடும் வகையிலே அந்த அந்த எல்லா அவங்களுடைய அமெரிக்கானுடைய முன்னேற்றத்தை காண்பிப்பதற்காக அதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த எக்ஸிபிஷன் அதை பார்ப்பதற்காக அவர் தினமும் அவர் அங்கெல்லாம் போகிறார். ஆனால் அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க சுவாமிஜியை அவங்க நல்லா குடிப்பாங்க, இவரையும் வற்புறுத்துறாங்க. நான் ஒரு சன்னியாசி, நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். அவங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க அவருடைய அவங்களுடைய செயல்முறைகள் அவங்களுடைய போக்குவரத்தெல்லாம் சுவாமி விவேகானந்தருக்கு பிடிக்கல. அதனால் அவர்களை பற்றியே அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் ஏற்படுத்தினாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. யாரும் தன்னைக்கு இது மாதிரிலாம் செஞ்சாங்கங்கிறது அந்த ஒரு நிலையை அவர் சொல்லவே இல்லை. சுவாமி விவேகானந்தர் பிறரை பற்றி பெருமையாக பேசுவார், யாரை பற்றியும் அவர் தாழ்வாக குறையாக அவர் பேசவே மாட்டார். அப்படி அவர்களை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அப்போ அவர் யோசனை பண்ணார், இப்போ வந்து இத்தனை நாள் ஆச்சு, நான் எல்லாம் பார்த்தாச்சு, இங்கே தன்னுடைய பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, பண வசதியும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அலசிங்க பெருமாளுக்கு அவர் தகவல் சொல்லுகிறார், அது சரியாக போய் அவர் திருப்பி அனுப்புவதற்கு தாமதமாகிறது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த இன்னொரு விஷயம் அவர் கண்டுபிடிக்கின்றார், இவர் நினச்சார் போன உடனே அந்த அந்த சிகாகோ பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் இருக்கும்னு நினச்சார், அது வந்து 1.5 மாதம் தள்ளி போயிட்டாங்க. இவர் போனது July 30 போய் சேர்ந்தார், அது வந்து September 11 தான் சொல்லிட்டாங்க. 1-2 மாதம் ஆயிடுச்சு, ஆகஸ்ட்டு அது செப்டம்பர். அதனால் இவர் இவ்வளோ எவ்வளோ நாட்கள் சிகாகோவில் எல்லாம் விலைவாசி அதிகமாக இருக்கிறது, சரி அப்போ அந்த அம்மா ஒரு கார்டு கொடுத்தாங்க, அது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு என்று அவர் பாஸ்டனுக்கு போனீங்கன்னா விலைவாசியெலாம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறார். அவர் ட்ரெயினில் பாஸ்டனுக்கு போகிறார். பாஸ்டனில் அங்கே சென்று அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு தந்தி அடிக்கிறார், 45 வார்த்தைகளில் அவர் தந்தி கொடுக்குறார். உடனே அந்த அம்மா அப்போ அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அப்போ தான் தேறி வந்து உடனடியாக நீங்கள் அங்கே நீங்கள் பாஸ்டன்லேருந்து இந்த ட்ரெயினில் நீங்கள் கிளம்பி வாங்க என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி இந்த ட்ரெயினில் வந்து இறங்குறாரு, அந்த அம்மா வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறாரு. சுவாமிஜியை அந்த கேட் சேன்பான் என்பவர் ரிசீவ் பண்ணுறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் நிறைய ஜாமான் வச்சுருந்தார், அந்த அடுத்த ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் போகிறதுக்கு 10 நிமிடம் தாமதமாக போச்சான், அவர் நிறைய புஸ்தங்கள்லாம் அவர் வச்சுருந்தார் என்று அந்த கேட் சேன்பான் அவர் குறிப்பிடுகின்றார். அப்புறம் இவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அவர் கூட்டி வருகின்றார். அவர் சுவாமி விவேகானந்தரை வண்டியில் வைத்து தன் ஊருக்கெல்லாம் அவர் சுற்றி காமிக்கிறதாக இவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவரை ஒரு காட்சி பொருளாக அவர் காமிக்கின்றார். இப்போ அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தோடனே வேறு மாதிரி உடையெல்லாம் உடுத்தியிருக்கிறவங்க எல்லாரும் வினோதமாக பார்க்கிறார்கள். ஒரு மனிதனாக பார்க்கவில்லை, வினோதமாக பார்க்கின்றார். அப்படி இவங்களை எல்லாத்தையும் சுவாமி விவேகானந்தர் ஒரு காட்சி பொருளாக அவர் அந்த ஊரெல்லாம் அவர் சுற்றிட்டு வந்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் குளிரும் அதிகமாக இருக்கிறது, இந்த தன்னுடைய உடையை பற்றி எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, இதெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படி வந்து வேறு ஒரு உடை செய்வதற்கும் அம்மா ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் நிறையா ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களை அந்த அம்மா அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அப்போ முதலில் அருகாமையில் ஒரு ஊர் இருக்குது, ஷேர்பான் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு அம்மா எலன் ஜான்சன் என்ற ஒரு பெண்மணியிடம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அந்த அம்மா வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்று ஒரு சிறைச்சாலை, அது அங்கே வந்து அது சிறைச்சாலை என்று சொல்வதில்லை, சீர்திருத்த சாலை என்று சொல்லுவார்கள். அங்கெல்லாம் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு சுவாமி விவேகானந்தர். அதை பார்த்த உடனே பற்றி இந்தியாவை பற்றி தான் உடனே நினைக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை ஒரு மனித நேயமாக எதிய மனிதர்களை நம்முடைய எல்லாத்தையும் எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, இங்கே எவ்வளவு மனித நேயத்துடன் அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க என்று எதை எங்கே போய் பார்த்தாலும் உடனடியாக தன்னுடைய நாட்டு மக்களை பற்றி தான் சுவாமி விவேகானந்தர் நினைக்கின்றார். அப்போ அங்கே ஒரு உரிய சொற்பொழிவுலாம் அந்த அம்மா ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு பெண்கள் கிளப்பில் பாஸ்டனில் ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணுறாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஸரிடம் அந்த அம்மா அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் ஒரு கிரீக் ப்ரொஃபஸர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவர். இவரை சுவாமி விவேகானந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவர் பாஸ்டன் அவரை பற்றி தேடி போகிறாரு. அங்கே பாஸ்டனில் சுவாமி விவேகானந்தர் இல்லை. அப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கே இந்த அம்மா அழைச்சிட்டு போகிறாங்க. அது அனிஸ்குவாம் என்ற ஒரு இடம்.
அங்க ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் அவங்க கணவன் மனைவி அவங்களுக்கு 3 குழந்தைகள் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர் பெரிய மேதை அவர் இரவும் பகலும் சுவாமி விவேகானந்தருடன் அவர் பேசுகின்றார் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே ஆச்சரியம் இவ்வளவு ஒரு புத்திமான் அப்படின்றது அவங்களுக்கு 3 நாள் அவர் பேசுகிறாரு அப்போ சொல்கிறாரு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு நீங்கள் வந்து அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸுக்கு நீங்கள் போகணும் அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் நான் இப்பொழுது சிகாகோலேருந்து தான் நான் வர்றேன் அங்கே நான் 12 நாட்கள் இருந்தேன் அங்கே மாநாடு பற்றிலாம் நான் விசாரித்தேன் இப்போ விசாரிக்கும் பொழுது சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கடைசி நாள் முடிந்து விட்டது அப்போ நான் ஒரு ஸ்தாபனத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெட்டர் நான் கொண்டு வரணும் அது நான் கொண்டு வரல இதுதான் என்னுடைய நிலைமை ஆனால் நான் அதில் கலந்து கொள்ள முடியாது அப்போ சிகாகோவில் இருக்கும்போதே சுவாமி விவேகானந்தர் என்ன நினைக்கிறார் 100 முறை நான் நினைத்தேன் இனிமேல் நாம் இந்த இதில் கலந்து கொள்ள முடியாது நான் இந்தியா திரும்பி விடலாமா என்று அவருக்கு மனசில் இருந்தது ஆனால் இது இறைவனுடைய ஆணை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ளுவேன் அங்கே அப்போ தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு கஷ்டத்துக்கும் நாம் ஆளாக தயாராக இருக்கணும் அதை எதிர்கொள்ள அதை கடந்து செல்வதற்கு மனசு தைரியமாக இருக்கணும் அதே நேரத்தில் தைரியம் இருக்கணும் இது எல்லா தடைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கணும் இதெல்லாம் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் எதையும் நம்ம சாதிக்க முடியாது அப்படி 100 முறை நினைத்தேன் நான் இந்தியா திரும்பி விடலாம் என்று ஆனால் இது இறைவனுடைய ஆணை அது இறந்து போனாலும் பரவாயில்லை பசி பட்டினியால் போனாலும் பரவாயில்லை குளிர்னால் இறந்தாலும் பரவாயில்லை நான் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அது நம்முடைய காரியம் வெற்றியாகிறது வரைக்கும் விட மாட்டேன் என்று இருக்கிறார் இப்போ எப்படி ஒவ்வொரு விஷயமா அந்த முதல் பெண்மணி அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது அந்த கேட் சேன்பான் என்ற ஒரு பெண்மணி அவர் தான் ஒவ்வொரு அறிஞர்களாக அவர் அறிமுகப்படுத்துகிறார் இந்த ப்ரொஃபஸர் வேறு ஒரு 2 ப்ரொஃபஸர்ட்டையும் அவர் அறிமுகப்படுத்துகிறார் அந்த ஒரு ப்ரொஃபஸர் அறிமுகப்படுத்தும் போது அங்கே ஒரு சிறிய ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ சுவாமி விவேகானந்தர் தங்களுடைய நாட்டுக்கு இழைத்த ஒரு கொடுமையை பற்றி சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார் உங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற கொடுமை உறுதியாக இறைவன் உங்களை தண்டிப்பார்கள் பாருங்கள் அந்த நாட்டில் இருந்துக்கிட்டே அவர் சொல்கிறார் இறைவன் தண்டிப்பார் உறுதியாக சரித்திரம் உங்களை தண்டிக்கும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர் குறிப்பிடுகின்றார் அப்புறம் அந்த ரைட்டுடைய அந்த ப்ரொஃபஸருடைய மனைவி அவரும் ஆச்சரியப்படுகிறார் என்ன ஒரு புத்திமான் எந்த ஒரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவுக்கு இவரை பற்றியெல்லாம் ஒரு பெரிய ஒரு கடிதம் எழுகின்றார் அந்த குழந்தைகளோடலாம் அவர் சுவாமி விவேகானந்தர் பழகுகின்றார் அப்புறம் பிற்காலத்தில் அந்த அவருடைய குழந்தைகளெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் சுவாமிஜி எங்கள் வீட்டில் இருந்தார் என்று அவர்கள் பெருமை கொள்வார் அப்புறம் அந்த 3 பேர் ஒரு பையனில் அந்த ப்ரொஃபஸருடைய பையனில் அவன் ஒரு நாவல் பிறகு எழுதுகிறான் அந்த நாவலில் சுவாமி விவேகானந்தரை பற்றியாக தான் அதை அதில் எழுதுகிறான் அப்படி அவர்கள் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது அப்போ அவர் சொல்கின்றார் நான் உங்களுக்கு ஒரு அறிமுக கடிதம் தேவையா எப்படி ஒரு சூரியனுக்கு ஒரு அறிமுக கடிதம் தேவையா சூரியன் உதிப்பதற்கு யார்ட்டையுமாவது ஒரு அது உத்தரவு வாங்கணுமா பெர்மிஷன் வாங்கணுமா அதுக்கு இதுவும் அறிமுக கடிதம் தேவையா அது மாதிரி நீங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு அறிமுகம் கடிதம் கொடுக்கிறார் ஒரு பக்கம் விவேகானந்தர் இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர் அவருடைய மூளையும் போட்டு பார்த்தா அதற்கு மேல் இருக்கிறது உங்களுடைய அப்படிப்பட்டவர் சுவாமி விவேகானந்தர் என்று ஒரு அறிமுகம் கடிதம் கொடுத்து அவருக்கு தேவையான பண உதவியும் செய்து சிகாகோ செல்வதற்கு உரிய ரயில்வே டிக்கெட் எடுக்கிறதுக்கு உரிய பண உதவியும் அவர் செய்கின்றார் அப்புறம் அங்கேருந்தே அவர் இவர் கையில் மட்டும் கொடுக்காமல் ஒரு லெட்டரும் அங்கே போஸ்ட் பண்ணிடுறார் இப்போ அங்கே இருந்துட்டு அடுத்ததாக அமெரிக்காவில் ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பேர் சேலம் அது மேசச்சூசெட்ஸ் என்ற ஒரு மாகாணத்தில் அந்த ஸ்டேட்டில் இருக்குது அங்கேயும் ஒரு பெண்மணியிடம் அந்த கேட் சேன்பான் அறிமுகப்படுத்துகிறார் கேட் டேனட் வுட்ஸ் என்ற ஒரு பெண்மணியிடம் அறிமுகப்படுத்துகிறார் அந்த அங்கே வந்து ஒரு வாரம் இருக்கிறார் எப்படிலாம் பாருங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணன் அவருக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறார் ஒவ்வொரு கதவாக அவருக்கு திறக்கப்படுகின்றது அங்கே போய் ஒரு வாரம் இருக்கிறார் அந்தமாக 2 சர்ச்சில் பேசுவதற்கு அவர் இதெல்லாம் சிகாகோ
பேசுவதற்கு முன்பே அங்கே ரெண்டு சர்ச்சில் போய் பேசுகிறார். தான் ஒரு கிளப்பு அந்த அம்மா நடத்துது, அந்த கிளப்பில் பேசுவதற்கு ஏற்பாடு செய்கின்றார். அப்படி இருக்க ஒரு காலகட்டத்திலே அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, அங்கே சிகாகோ அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுவதற்கு தன்னை ஒரு பிரதிநிதியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு தகவல் அவருக்கு கிடைக்கிறது. இப்போ தான் அவருக்கு மூச்சு விட முடியுது. இவ்வளவு நாள் அதில் கலந்து கொள்ள முடியுமா இல்லையா தெரியாது, அவர் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு வீட்டில் அவர் இருந்தார்னா அவருக்கு அந்த அவர்களுக்கு ஏதாவது அவருக்கு தன்னுடைய உடைமை அவர் அவங்களுக்கு கொடுத்துருவார். அப்படி இவங்களுக்கு தன்னுடைய ட்ரங்க் பெட்டி, தன்னுடைய பிளாங்கெட், அந்த போர்வை, அப்புறம் ஒரு அந்த ஸ்டாஃப், ஒரு கம்பு குச்சி, இது அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். அது பின்னால் அந்த தகவல் நமக்கு தெரிய வருது. அப்புறம் அடுத்ததாக இன்னொரு ஒரு தன்னுடைய சொந்தக்காரர் அந்த கேட் சேன்பான் என்பவர், இன்னொரு சொந்தக்காரர் ஃப்ராங்க்லின் சேன்பான் என்பவரை ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் அங்கே ஒரு ஒரு அசோசியேஷனில் ஒரு ஒரு மாநாடு நடக்குது, ஒரு சின்ன ஒரு மாநாடு நடக்குது, கன்வென்ஷன் நடக்குது. அதில் பேசுவதற்கு இரண்டு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணுறார். அமெரிக்கன் சோஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் உடைய கன்வென்ஷன், அங்கே ஒரு செமினார் ஒன்று நடக்குது, அதில் வந்து மூணு சொற்பொழிவு அவர் பேசுகின்றார். அதுபோக பல வீடுகளுக்கு சென்று அங்கே ஒரு சத்சங்கமெல்லாம் ஏற்பாடு பண்ணுகின்றார். இப்படி இங்கே இருக்கும் பொழுது தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நத்திங் வேர்த் வைல் வாஸ் எவர் அக்காம்ப்ளிஷ்ட் விதவுட் சஃபரிங் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஏதேனும் நம்ம காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு நமக்கு பொறுமை தேவை, அதுக்கு தியாகம் தேவை, அதுக்கு கடுமையான உழைப்பு தேவை. இப்படி அந்த சிகாகோவுடைய அந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்பேயே 11 சொற்பொழிவுகள் பல அந்த வீடுகளில் பேச்சு, பாதிரிமார்களை சில பேர் அவரை ஆதரிக்கின்றனர், சில பேர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். இவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்திக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. பெண்களை அந்த விமன் கிளப்பு, குழந்தைகளை அத்தனை பேரையும் அவருக்கு பார்க்கக்கூடிய பழகக்கூடிய ஒரு அங்கே அமெரிக்காவுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க என்பதெல்லாம் அவருக்கு தெரிய வருகிறது. இப்பொழுது அவர் அந்த கடைசியாக இருந்த அந்த சாரடோகா என்ற அந்த ஊரிலிருந்து சிகாகோவுக்கு ட்ரெயின் மூலமாக அவர் பயணம் செய்கின்றார். செப்டம்பர் 9 அங்கு வந்து சேருகின்றார். அவர் அந்த பேரோஸ் அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸுக்கு ஒரு பொறுப்பாளர், அவர் தான் அதுக்கு உரிய தலைவர். அவருடைய அட்ரஸை தொலைச்சிடறாரு. அப்போ அவர் இறங்கி ஒரு பக்கம் வர்றாரு, அப்புறம் அந்த பக்கம் இல்லை அந்த பக்கம்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் போகிறாரு. அங்கே யாருமே ஆங்கிலம் பேசலை, எல்லாமே ஜெர்மன் பேசுகிறாங்க. அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு அவருடைய இடத்த சொல்ல முடியல, இவர் செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு சொல்ல முடியல. யாருக்குமே அவருக்கு வழிகாட்டுவதற்கு யாருமே இல்லை. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்த வழியாகவே சென்று திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறார். எந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாரோ அதே ஸ்டேஷனுக்கு போய் அந்த ரயில்வே யார்டு, அங்கே இருக்கக்கூடிய குட்ஸ் ட்ரெயின்லாம் எங்கே நிற்குமோ அங்கே போய் அந்த குட்ஸ் ட்ரெயினில் போய் அவர் அன்று இரவை அங்கே போய் படுத்துக்கிறார். முதல்ல வந்து நம்முடைய புஸ்தகத்துலலாம் பாக்ஸ் கார் பாக்ஸ் கார்னு இருக்கும். அந்த பாக்ஸ் கார்னால் என்னென்னு அர்த்தம் தெரியாமல் நம்முடைய இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு ஒரு பெட்டி மாதிரி போட்டுட்டு அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு போட்டாங்க. அது பெட்டி கிடையாது, அது வந்து ரெயில் பெட்டி. அப்படி தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா அந்த ரயில்வே யார்டில் போய் அந்த குட்ஸ் ட்ரெயினில் போய் அவங்க போய் படுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி 9 இரவு அவர் அங்கு அவர் படுத்துக்கொண்டார். மறுநாள் அவர் காலையில் அவர் எழுந்து மீண்டும் அந்த முயற்சி செய்கிறார். அவர் போகிற வழியிலெல்லாம் சில வீடுகளை தட்டுறார், அவங்க டோம்னு கதவு அடைச்சிட்றாங்க, சில பேர் திட்டுறாங்க, சில பேர் ஏளனமாக பேசுகிறாங்க, இங்கெல்லாம் பிச்சைலாம் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு வீடாக பார்க்குறாரு, எந்த ஒரு உதவியும் அவருக்கு கிடைக்கல. என்ன செய்கிறதே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து அவர் களைப்புடன் அவர் உட்கார். அந்த ஒரு தருணத்தில் அந்த அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அந்த அம்மா ஜன்னல் மூலமாக பார்க்குறாங்க. பார்த்து உடனடியாக வந்து, சுவாமி நீங்கள் இந்த சிகாகோ பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பிரதிநிதியா என்று கேட்கின்றார். முன்பின் அறியாத தெரியாத
அப்புறம் இவர் வந்து எல்லாம் ஒரு சரியான அவர் தூக்கம் இல்லை, அவர் எல்லாம் கலைஞ்சிருக்குது, ரொம்ப பசியாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரே ஒருவரை பார்த்து நீங்கள் இதுக்கு பிரதிநிதியான்னு கேட்குறாங்க. பிரதிநிதி என்று சொன்ன உடனே அப்போ அவங்க தன்னுடைய முன்பின் ஒன்றுமே அறிமுகமான ஆகாதவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து எல்லா உபசரிப்பும் அவங்க செய்கிறாங்க, வேணுங்கிற எல்லா வசதியும் செய்கிறாங்க. அந்த பெண்மணி எல்என் எலிசபெத் ஹேல், ஹேல் ஃபேமிலி. அவர் மட்டுமில்லை, அந்த அம்மா அம்மையார் மட்டுமல்ல, அவருடைய கணவரும் ஜார்ஜ் ஹேல், இரண்டு பேரும் சுவாமிக்கு வேணுங்கிற அத்தனை உதவியும், இது உங்களுடைய வீடு. சுவாமிஜியும் அவர்களை தன்னுடைய தாயாக தந்தையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரை மதர் சர்ச் என்று சொல்கிறார், இவரை ஃபாதர் போப் என்று சுவாமி விவேகானந்தர் கூட. அந்த அவருடைய அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது, ரெண்டு சொந்தக்காரங்க பெண்களும் அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, நாலு பேர் இருக்கிறாங்க. நாலு பேரையும் தன்னுடைய தங்கையாக சுவாமி விவேகானந்தர் ஏற்றுக்கொள்கிறார். அது தன்னுடைய வீடாக, தன்னுடைய மடமாக, தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக சுவாமி விவேகானந்தர் முதல் முறையாக அந்த ஒரு பெண்மணி அம்மா அப்படி ஒரு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. பிற்காலத்தில் அந்த ஜோசஃபைன் மெக்லாய்ட் சிஸ்டர் நிவித்தி தான் சொல்கிறாங்களே, அன்று அந்த பெண்மணி சுவாமி விவேகானந்தருக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்றால் நாம் அவரை சந்திப்பதற்கோ அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ அவருடைய சரணடைவதற்கோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறார் என்று அவர்களை பற்றி பெருமையாக, ஹேல் ஃபேமிலி பற்றி பெருமையாக அவர்கள் பேசுவார்கள். பிற்காலத்தில் அப்படி முன்பின் தெரியாதவர்களை அவர் சுவாமி விவேகானந்தர் அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார். இப்படி சுவாமி விவேகானந்தருடைய குடும்பம் அப்படி இப்படி பெருசாகிக்கிட்டே இருக்குது. அப்போ தன்னுடைய நாட்டு மக்களுக்காக முதல்ல அவர் இருந்தார், அது தேசாத்ம பாவம். தன்னை இந்திய மக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தன்னை பார்த்தார், தன்னை மட்டும் தன்னுடைய உடலில் மட்டும் பார்க்கவில்லை, அத்தனை இந்தியா மக்களுடைய இதயங்களிலும் சுவாமி விவேகானந்தர் பார்த்தார். இப்போ வந்து இங்கே மேலை நாட்டுக்கு வரும்பொழுது இது விஸ்வாத்ம பாவம், அனைத்து உள்ளங்கள் மேலை நாடாக இருந்தாலும் சரி, கிளை நாடாக இருந்தாலும் சரி, இப்போ இந்தியா வந்து இது எங்களுடைய விவேகானந்தர், நான் இந்தியாவுக்கு சார்ந்தவன் அல்ல, நான் இந்த எந்த நாட்டுக்கும் சார்ந்தவன், நான் அனைத்து உள்ளங்களுக்கும் சார்ந்தவர் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அப்போ அமெரிக்காவில் இருக்கிறது வரைக்கும் எந்தெந்த ஊருக்கு போனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறையாவது இவங்களுடைய வீட்டில் வந்து இவங்களை தங்கி எல்லாத்தையும் விசாரிப்பார். அவருக்கு வெளியூர்லேருந்து இந்தியாவிலேருந்து வரவுடைய கடிதங்கள் எல்லாம் இவங்க தான் அதை வாங்கி கொண்டு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வாங்க. இவருக்கு கிடைக்கிற பணமெல்லாம் கொண்டு வந்து அந்த அம்மையார்கிட்ட, ஹேல் அம்மாட்ட கொடுத்துருவாங்க. இவர் எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுருப்பாங்க அந்த அம்மா. எல்லா உதவிகளும் வேணுங்கிற ஷூஸு எது எது வேணுமோ எல்லாம் அவங்களுக்கு பர்சனலாக விவேகானந்தருக்கு என்னென்ன தேவையோ தன் தாய் உள்ளமாக இருந்து அந்த அம்மையார் அவ்வளவும் செய்கிறாங்க. அப்புறம் பல இரண்டாவது முறை சுவாமி விவேகானந்தர் அங்கே அமெரிக்கா செல்லும் பொழுது கடைசி முறையாக அவங்களுடைய வீட்டுக்கு செல்கிறார். அவங்க வீடு வந்து மாற்றிடுறாங்க. அந்த ஹேல், மிஸ்டர் ஹேல், ஜார்ஜ் ஹேல் அவர் காலமாகிறாரு. அப்போ அவங்களை சந்திக்கும் பொழுது அங்கே ஒரு மூன்று நாள் கடைசியாக விடைபெற்று கொள்வதற்காக, அவங்க தான் அமெரிக்காவில் இருந்த வரைக்கும் அவங்க தான் வீடு, அவங்க தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்க தான் அவங்க வீடு தான் மடம். அதனால் கடைசியாக விடைபெறுவதற்காக அங்கே செல்கிறார். கடைசி நாள் அந்த அவர் செல்வதற்கு முன்பு அந்த மேரி ஹேல் கூட ரொம்ப பிரியமாக இருப்பார் சுவாமி விவேகானந்தர். அந்த அம்மாவுக்கு நிறைய தன்னுடைய தங்கையாக நிறைய கடிதம்லாம் எழுதுவார். அப்புறம் அவங்க ரூமில் போய் அந்த மேரி ஹேல் போய் பார்க்கும் பொழுது அந்த பெட் விரித்தது அப்படியே இருக்குது, அவர் தூங்கவே இல்லை. இவர்களை பிரிகிறோம் என்ற ஒரு பெரிய ஒரு வருத்தம். அப்போ அவர் லாஸ்ட் நைட் நோ ஸ்லீப், த பெட் வாஸ் அன்டச்ட், படுக்கவே இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஓ இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு பிரேக் ஹியூமன் பாண்ட்ஸ், மனித உறவுகளை பிரிவதற்கு ரொம்ப கஷ்டம் என்று சொல்கிறார். அவ்வளவு அவர்களுக்கு சுவாமி விவேகானந்தர் அந்த குடும்பம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவருக்கு உரிய உணவெல்லாம் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் கொடுத்து எல்லாம் அவர் எல்லாம் தயாரான உடனே, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அந்த பேர் ஹோஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன், அவர் என்னுடைய நண்பர் என்று அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சு அவரை தன்னுடைய பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸில். இப்போ சுவாமி விவேகானந்தர் நினைச்சார், நம்ம இந்தியாவில் இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் வளம் வந்தோம், பிரபஞ்சக்காக வந்தோம்,
அங்கே நம்ம திண்ணையில் படுத்துக்கலாம், யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க. இங்கே அமெரிக்காவில் நம்ம யார் காப்பாற்றுவாங்க, நம்ம என்ன செய்வோம்? ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, மேலை நாடாக இருந்தாலும் சரி, நமக்கு உறுதுணையாக நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார் என்பது அவர் உணர்கின்றார். அப்படி இப்போ வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ்க்கு இப்போ வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து அந்த இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நம்ம இந்த இந்த இது வேர்ல்ட்ஸ் கொலம்பஸ் எக்ஸ்போசிஷன், இது ஒரு இதுடைய அங்கமாகத்தான் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் செய்யப்பட்டது. அந்த இடம் வந்து அந்த எக்ஸ்போசிஷன் அந்த வேர்ல்டு ஃபேர் அது வந்து 1037 ஏக்கரில் அது அமைக்கப்பட்டது. அது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும்னா 3 வாரம் எடுக்கும். சுவாமி விவேகானந்தர் 12 நாள் தான் அவர் பார்த்தார். 150 மைல் நடக்கணும், 150 பில்டிங் இருக்குது, 86 நாடுகளிலிருந்து அவர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக அந்த அந்த முழு ஃபேருக்கும் வந்து 1000 பேர் அதற்கு மெம்பர்ஸாக இருந்தாங்களாம், அதையெல்லாம் வழி நடத்துவதற்காக. அதில் குறிப்பாக 175 பெண்களும் லேடி மேனேஜர்ஸாக இருந்தாங்களாம். இப்போ முதல் முறையாக நம்முடைய உலகத்திலேயே அமெரிக்கா டிஸ்கவர்டு விமன் என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது, அவர்களும் இந்த சமுதாயத்தில் சேவை செய்ய முடியும், மேலான பணி செய்ய முடியும் என்று அவர்களுக்கும் இந்த பணியில் அவங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்க. அது அமெரிக்காவில் தான் கொடுக்குறாங்க. சுவாமி விவேகானந்தர் அட்மிஷன் ஃபீ அந்த எக்ஸ்போசிஷன் பார்ப்பதற்கு 50 சென்ட் கொடுக்கணும், அவர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு $10 செலவழிக்கணும். அதுதான் அவருடைய பணமெல்லாம் குறைஞ்சி போயிடுது. அப்படி இந்த இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் இதோடைய அங்கமாகத்தான் அது வந்து அதுக்கு வந்து மிஸ்டர் பேரோஸ் என்பவர் அதற்கு ஒரு தலைவராக இருக்கிறார். இந்த பால் மனிதனுக்குரிய என்னென்ன மனிதன் சம்பந்தப்பட்டதோ அவனுடைய சமயம் அவனுடைய எல்லாவுடைய வளர்ச்சியும் அங்கு அது பற்றியெல்லாம் நமக்கு ஆக்டிவிட்டி வைக்கணும்னு சொல்லி தான் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படி அங்கே September 11 காலை 10 மணி அங்கே 10 தடவை அந்த மணியை அடிக்கிறாங்க. 10 மதங்களை அங்கு வந்திருக்கிறாங்க. முதல் முறையாக எல்லா மதங்களையும் கூப்பிட்டு வரவழைக்கப்பட்டு அங்கே இப்படி ஒரு உலகத்திலேயே முதல் முறையாக இது ஒரு பெரிய ஒரு ஏற்பாடாக இருந்தது. அந்த இந்து மதம், ஜெயின மதம், புத்த மதம், ஜுடாயிசம் அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹீப்ரு, கன்ஃபியூஷனிசம் சைனாவை சேர்ந்த கன்ஃபியூஷனிசம், ஷின்டோயிசம் ஜப்பானை சேர்ந்த மதம், முகமடனிசம் இஸ்லாம், ஜொராஸ்ட்ரியனிசம் அந்த அக்னியை வழிபடக்கூடியவர்கள் பர்ஷியா ஆகிய 8 கேத்தலிக் புரோட்டஸ்டன்ட் ஆகிய 10 மதங்களை குறுக்கக்கூடிய அந்த 10 மணி அடிக்கப்பட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த அரங்கம் 4000 பேர் அங்கே அமர முடியும் அந்த ஒரு அரங்கத்திற்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகள் பிசி மசூம்தார், அவர் கொல்கத்தாவிலிருந்து பிரம்மோ சமாஜ், அந்த மசூம்தார் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்தித்தவர், அவருடைய பெருமையை பற்றியெல்லாம் குறிப்பிட்டவர். ஆனால் பின்னால் சுவாமி விவேகானந்தருக்கே சுவாமி விவேகானந்தருடைய உலக புகழ் பற்றி அவருக்கு பொறாமைப்பட்டு சுவாமி விவேகானந்தருக்கு எதிர்மறையாக அவர் வேலை செய்கிறார். அந்த பேரோஸ்டையே சுவாமி விவேகானந்தரை பற்றி தவறாக கூறுகின்றார். இதெல்லாம் அவர் கஷ்டப்படுறார் சுவாமி விவேகானந்தர். உலக புகழ் பெற்றோம்னு நம்ம மட்டும் சொல்லணும், எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. தர்மபாலா சிலோன்லேருந்து புத்திஸ்ட்டு, வீர்சந்த் காந்தி ஜெயினிசம், சக்கரவர்த்தி அலகாபாத் அவர் தியோசஃபி ஆகிய இவங்கள்லாம் பிரதிநிதிகள்லாம் இந்தியாவிலேருந்து பிரதிநிதிகள்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள். அப்படி அந்த மேடை அந்த இதுக்கு 10,000 கடிதங்கள் இந்த பார்லிமெண்ட் நடத்துவதற்கு உலகம் முழுவதும் அனுப்பி 40,000 டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பி இதெல்லாம் இந்த பெரிய ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆவலாக உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கின்றனர். அந்த அது முக்கியமானவங்க எல்லாரும் அந்த ஸ்டேஜ் வந்து 50 அடி நீளம், 10 அடி அகலம், 60 பேருக்கு மேலே அங்கே உட்கார முடியும். அவங்க எல்லாரும் வந்து பின்னால் இருந்து அவங்க ஒரு ப்ரொசஷன் மாதிரி எல்லாரும் வர்றாங்க. எல்லாம் நிசப்தமாக அந்த அரங்கம் இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நின்று அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர். வந்து அவங்க மேடையில் உட்கார்றாங்க. அந்த மேடையில் வந்து 2 மார்பிள் ஸ்டாச்சு இருக்குது.
ஒன்று வந்து சிசிரோ, இன்னொரு வந்து டெமஸ்தனிஸ். இந்த சிசிரோ யார் என்று கேட்டால் அவர் ரோமன் ஒரு பெரிய ஒரு பேச்சாளர். இந்த டெமஸ்தனிஸ் கிரேக்க நாட்டு ஒரு பெரிய ஒரு பேச்சாளர். இந்த இரண்டு கலாச்சாரம், கிரீக் கல்ச்சர், ரோமன் கல்ச்சர். இந்த ரோமன் கல்ச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அவங்க வந்து சட்ட நிபுணர்கள், எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் கொடூரமாக இருப்பார்கள். ஒரு உதாரணமாக என்ன செய்வாங்க, ஒரு அந்த சிங்கம் இருக்கும், அந்த சிங்கத்தை ஒரு ஒரு கூண்டில் வச்சு கருப்பு மனிதனை உள்ளே அனுப்புவாங்க. அதை அடித்து கொல்றத அவங்க பார்த்து அவங்க ரசிப்பாங்க. அது ஒரு கொடூரத்தன்மை. அதாவது புத்திபூர்வமாக எல்லாம் அவங்க எல்லாம் நல்லா செய்வாங்க. அதே நேரத்தில் கிரேக்க நாட்டவர்கள் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கல்ச்சர் எப்படின்னா, இசை, நாடகம், பாட்டு, ஆர்ட்ஸ், இதெல்லாம் அதிலெல்லாம் நல்லா அவங்க எமோஷன் அதில் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். அதே நேரத்தில் அவங்க சென்டிமெண்டாலிட்டி அதில் தாழ்ந்து போயிடுவார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நம்முடைய திரு பாரத திருடனாதான் ஆன்மீகத்தினுடைய ஆதாரத்திலே நம்முடைய ஆண் இருக்குது. இது மூணும் சேர்ந்து இருக்கணும், அது வந்து அமெரிக்க பெண்மணிகளே வரும் என்று சுவாமி விவேகானந்தர். நமக்கு வந்து புத்தியும் நமக்கு தேவை, நமக்கு அன்பும் தேவை. அது என்ன ஒரு அடிப்படையில் இருக்கணும்னா, ஆதாரத்தில் இருக்கணும்னா, அது ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருக்கணும். வெறும் புத்திபூர்வமாக மட்டும் படித்தா மட்டும் போதாது, வெறும் அன்பாக மட்டும் இருந்தால் போதாது. அது அதே நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, இந்த கிரேக்க நாட்டவர்கள் அவங்க குடி போதை அதெல்லாம் அதில் மூழ்கி போயிடுவாங்க. அதற்கு அந்த ஆன்மீகம் இருந்தால்தான் அது நாம் செம்மையாக நம் வாழ்க்கையை செய்ய முடியும் என்று. அந்த இதே நேரத்தில் சில பிரதிநிதிகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி அவர்கள் வந்து கிறிஸ்டியன் மதம்தான் உண்மையான மதம், அப்போ எப்படி பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் நடத்த முடியும், அப்போ மற்ற மதங்களையும் நீங்கள் சமபாகமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதை ஏற்றவே கொள்ள முடியாது என்று அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ரஷ்யா, டர்க்கி அவங்க வரவே இல்லை. அதே நேரத்தில் த பேப்டிஸ்ட் என்பவர்கள் அந்த அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அது வந்து கோயிலுக்கு போக வேண்டிய, சர்ச்சுக்கு போக வேண்டிய நாள். அன்றைக்கி எப்படி நீங்கள் ஃபேர் திறந்து வைக்க முடியும், நீங்கள் திறந்து வைக்கிறேன்னு சொல்கிறதுனால நாங்கள் அதில் கலந்து கொள்ள மாட்டோம். அதே நேரத்தில் அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ், இந்த லோக்கலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெட் இண்டியன்ஸ் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கலை. இப்படி அந்த இது ஆரம்பிக்கின்றது. சுவாமி விவேகானந்தர், நான் இன்னொரு முடிச்சிடறேன். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அவர் பேசும் பொழுது சரியாக மாலை 4:30. பல முறை அவர் நான் பிறகு பேசுகிறேன்னு அவர் சொல்லுகிறாரு. கடைசியாக வற்புறுத்தி நீங்கள் இப்போ பேசியே ஆகணும் என்று சொல்லும் பொழுது அந்த அரங்கத்தை முழுதும் அவர் பார்க்கின்றார். ஸ்ரீராமகிருஷ்ணரை வணங்கி, சரஸ்வதியை வணங்கி, அவர் அந்த சொன்ன மாத்திரத்திலே அத்தனை பேரும் எழுந்து நின்று அவருக்கு கைதட்டுகிறார். எதற்காக நிற்கிறோம், அவங்களே அது என்ன சொல்கிறது, ஸ்பான்டேனியஸ், அது யாரும் சொல்லிக்கூடாது. அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் எழுந்து நின்று கரகோஷம் விட்டு 2 நிமிடம் இருக்காங்க. அப்படி அந்த சொற்பொழிவு, சின்ன ஒரு சொற்பொழிவு, அதில் 4 முறை அவரை கைதட்டி அவரை வரவேற்கின்ற, கடைசியாக பெரிய ஒரு இடி முழக்கம் மாதிரி தான் இருந்துச்சான் அந்த சொற்பொழிவு. அந்த ஒரு சொற்பொழிவில் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய குருநாதரை பற்றி பேசவில்லை, ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி பேசவில்லை, தன்னுடைய சொந்த அனுபவங்களை பற்றி அவர் பேசவில்லை. இந்து மதத்தினுடைய சிறப்பை பற்றி, நமது த மதர் ஆஃப் ரிலிஜன்ஸ் இந்து மதத்தை பற்றி, நான் சந்நியாசினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், இந்து மதத்தினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், இந்திய மக்களின், இந்து மக்களினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் என்று தான் அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி இவ்வளவு ஒரு பெரிய அந்த ஒரு சொற்பொழிவின் மூலமாக மட்டுமல்ல, அந்த அதன் மூலமாக உலகத்துக்கே அவர் அந்த ஒரு பெரிய ஒரு செய்தியை அவர் கொடுக்கின்றார். அப்படி ஒரு மகத்தான ஒரு திருப்பம் இந்த சிகாகோ சொற்பொழிவு. நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாமிஜி அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவாமி விவேகானந்தரை நீங்கள் இப்பொழுது பேசித்தான் ஆக வேண்டும் என்று சுவாமிஜி சொல்லும் பொழுது,
சுவாமிஜி பார்த்து நீங்கள் நிறுத்தி ஆக வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டியதாகிட்டது. இந்த சிகாகோ சொற்பொழிவு ஜஸ்ட்டு ரொம்ப உண்மையிலே நீங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்ததா இல்லையா? ஜப்பான் போய், இலங்கை போய், கொழும்பு போய், சைனா போய், எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுவாமிஜியோடையே சேர்ந்து அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து அவரோடையே சேர்ந்து சிகாகோ பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போயிட்டு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வரைக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு சின்ன இடத்த கூட விடாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி சுவாமி சொல்லியிருக்கிறார். நீங்கள் புஸ்தகம் படிக்க வேண்டிய தேவையே இருக்காது, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒரு பிக்சர்ஸை உங்கள் மனசில் பதிய வச்சிட்டார். இந்த சிகாகோ சொற்பொழிவு உங்கள் இடத்துலேருந்து மரியாதை. சுவாமிஜி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி.